மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைவன் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஆங்கிலத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் ஓ காட் த வாட் மை காட் வில் ஐ தி மை சோல் தேர்ஸ்ட் ஃபார் தி மை ஃபிளஷ் லாங்கட் ஃபார் தி இன் அ ட்ராய் அண்ட் தேர்ஸ்டி லேண்ட் வேர் நோ வாட்டர் இஸ் இது தாவீது யூதாவின் வண்ணாந்திரத்தில் இருக்கும்போது பாடின பாட்டு என்று தலைப்பிலே வாசிக்கிறோம் அந்த சூழலை தா வர்ணிக்கிறார் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் என்று அந்த சூழலில் தான் சொல்லுகிறார் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான அந்த சூழலிலே சொல்லுகிறார் தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று தேவன் என்றால் ஏலோகிம் எல்லாம் என்று சொல்லலாம் எல்லா மாணவரே தேவனே எல்லா மாணவரே நீர் என் எல்லாமுமாய் இருக்கிறீர் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே எல்லா மாணவரே நீர் என் எல்லாமுமாய் இருக்கிறீர் ஆம் பிரியமானவர்களே அந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் இந்த வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த சூழலிலே அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது பிரியமானவர்களே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் என்பது அந்த சூழ்நிலையை காட்டுகிறது அதிகாலமே சீக்கிரத்திலே வெளித்தெழும் போது நாள் முழுவதும் நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்மாவும் மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது ஐ வில் சீக் தி மை சோல் thirsteth ஃபார் தி மை ஃப்ளஷ் longeth ஃபார் தி பிரியமானவர்களே மனிதன் ஒரு முக்கூட்டு பரிமாணம் எ ட்ரைகோட்டோமி பீயிங் என்று நாம் படித்திருக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் ஒருவேளை இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்ற முக்கூட்டு பரிமாணம் மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் வெளிப்படுத்தப்படவிட்டாலும் தேவன் அநேக இடங்களில் மனிதனுடைய இந்த முழு பரிமாணத்தையும் வெளிப்படுத்துகிறார் இந்த சங்கீதத்தில் தாவிது மூன்று பதங்களை பயன்படுத்துகிறார் ஐ வில் சீக் ஆஃப்டர் தி ஐ வில் சீக் தி நான் உண்மை தேடுகிறேன் ரெண்டாவது மை சோல் என் ஆத்துமா ஆத்மா உண்மேல் இருக்கிறது. மூன்றாவது என் மாம்சம் மை ஃப்ளஷ் உண்மை வாஞ்சிக்கிறது பிரியமானவர்களே நான் என் ஆத்துமா என் மாம்சம் என்னுடைய முழு ஆள் தத்துவமும் உண்மை தேடுகிறது உண்மையில் தாகமாக இருக்கிறது உண்மை வாஞ்சிக்கிறது தேடுகிறது அதிலும் கூடுதலான ஒரு நிலை பசி தாகத்தோடு இருப்பது அதிலும் கூடுதலான ஒரு நிலை மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல அவர் மேல் வாஞ்சித்து கதறுவது பிரியமானவர்களே சூழ்நிலை வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவர் சோர்ந்து போகாமல் கலங்கி போகாமல் தண்ணீரை தேடி அலையாமல் பிரியமானவர்களே அவருடைய ஆவி அவருடைய ஆத்மா அவருடைய சரீரம் முழுவதும் தேவன் பேரில் வாஞ்சியாக இருக்கிறது கதைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களில் நண்பர்கள் அன்பர்கள் உறவுகள் உடன்பிறப்புகள் ஊழியர்கள் நம் நலம் விரும்பிகள் இவர்களுடைய பிரிவு தனிமை பொருளாதார வீழ்ச்சி பயம் கலக்கம் திகில் பீதி தீர்வு மனதில் தோன்றவில்லை வழி கண்ணில் படவில்லை இந்த வறண்டதும் விடாய்த்ததுமான சூழ்நிலையில் நம்மை நம்முடைய முழு ஆழ்தத்துவத்தையும் இல்லாம இருக்கிற எல்லா மாணவர் திருப்தி ஆக்குவாராக பிரியமானவர்களே அவரை நம்பி மகிழ்ந்திருப்போம் படுக்கப் போகும்போது அந்த நம்பிக்கையோடு படுப்போம் காலில் எழும்பும்போது நம்முடைய ஆழ்த்தத்துவம் அவரை தேடட்டும் அவரிலே திருப்தி ஆகட்டும் நாள் முழுவதும் அவரே நம்மை திருப்தி ஆக்குவாராக கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்